மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ லாஸ்ட் வீடியோக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் ஓவர்வெல்மிங்கா இருந்தது. தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 to 5 days தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கிறோம். பத்தாது, இன்னும் வேணும். அது வந்து நீங்களும் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணணும். அந்த என்கரேஜ்மெண்ட் தான் எங்களை வந்து வில் கீப் அஸ் கோயிங். இன்னும் மோர் வீடியோஸ் எடுக்கிறதுக்காகட்டும், இல்லை ஏதாவது யூஸ்ஃபுல் டிப்ஸ் வந்து கொடுக்கறதுக்காகட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இந்தியன் ஸ்வீட். இந்தியன் ஸ்வீட் ஒரு டிசர்ட், ஈஸியான டிசர்ட். இந்த மாதிரி வந்து குயிக்காக நீங்கள் அந்த டிசர்ட்டை வந்து பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அண்ட் எங்களோட 15th ஆனிவர்சரியோட ஒரு சில கிளிப்பிங்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை கிச்சன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிபி இந்த சேனலில். ஸோ நானே வந்து எதிர்பார்க்கல, நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கிங் ரிலேட்டட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வ்ளாக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு இல்லையா என் தம்பி, ஸோ அவன்லேருந்து எல்லா என் சிஸ்டர்லா எல்லாருமே வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நீ ஏன் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிற, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே போடு அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து பிளாக் வச்சுருந்தேன், மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட். இதுவுமே நான் எப்படி வந்து கண்டினியூ பண்ண போகிறேன்னு தெரில. இந்த மினிட் என்னால் பண்ண முடியுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆல்மண்ட் ஹல்வா. பாதாம் ஹல்வா இருக்குது இல்லைங்களா, பாதாம் ஹல்வா தான் பார்க்க போகிறோம். ஸோ பாதாம் ஹல்வாவுக்கு நம்ம வந்து ஊற வச்சு பாதாமை தோல் உரித்து அரைச்சி ஸோ கிண்டிகிட்டே இருப்போம் இல்லைங்களா, அந்த மெத்தட் இல்லாமல் குயிக்காக வந்து நம்ம இன்னைக்கு வந்து. ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினான இன்க்ரீடியன்ஸ் நம்மளோட கிரவுண்ட் ஆல்மண்ட்ஸ். இது நான் வந்து காஸ்கோவில் கிரவுண்ட் ஆல்மண்ட்ஸ் கிடைக்குது, நான் அப்படியே வாங்கியிருக்கேன். ஸோ இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஆல்மண்ட்ஸை வந்து சோக் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு பல்ஸ் மோடில் மிக்சியில் இல்லை உங்களோட பிளெண்டரில் வந்து பவுடர் பண்ணிக்கலாம். ஒரேடியாக வந்து அரைச்சிங்கன்னா வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ பல்ஸ் மோட் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃபார் கிரவுண்ட் ஆல்மண்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட கிரவுண்ட் ஆல்மண்ட்ஸ், மில்க், சுகர், சேஃப்ரன், ஃபுட் கலர் அண்ட் நெய், ஒரு 2 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கப் சுகர் அண்ட் ஒரு 1/2 கப் ப்ளஸ் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வாட்டர், ஓகேங்களா, ஆட் பண்ணியிருக்கிறோம். அது கூட ஒரு நல்ல பிக் பிஞ்ச் ஆஃப் சேஃப்ரன். ஸோ நம்ம முன்னாடியே வந்து பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, சுகர் அண்ட் வாட்டர் போட்டுட்டோம். லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு நம்ம ஹை ஹீட்டில் ஒரு 8 விசில்ஸ் வைக்க போகிறோம். அது வந்து உடன் டேக் மோர் தேன் ஒரு 5 to 7 மினிட்ஸ், ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம வந்து வச்சிடலாம். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 8 விசில்ஸ் வந்துருச்சு. நான் வந்து மேனுவலாக வந்து ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணேன். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். சுகர் சிரப் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆல்மண்ட் பவுடர் அண்ட் மில்க் கீ டுவர்ட்ஸ் த எண்ட். ஸோ ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சு சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டோம், ஆல்மண்ட் பவுடர் அண்ட் ஒரு ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல, ரொம்ப திக்காக இல்லை,
பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வரும், ஒரு திக்கான ஒரு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கீ, க்ளோஸ் பண்ணிட்டு லெட் இட் சிட் ஃபார் அ வைல். ஸோ வந்து கொஞ்சம் திக்காயிடும், திக்கானதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு 30 மினிட்ஸ் இல்லை ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் அந்த ஹீட்லேயே வந்து இருக்கட்டும், இருந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து அடுத்தது அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் வந்து திக்காகும் நேரம் போக போக. ஸோ நம்மளுக்கு யம்மியான பாதாம் ஹல்வா ரெடி. இதை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து 2 ஜீவன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. நம்மளுக்கு அடுத்த சீனில் வந்து அவங்களுக்கு தள்ளிட்டு அவங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கேட்கலாம். சாப்பிடுங்க. நல்லா இல்லை, சூப்பராக நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும்னு சொல்ல வந்த அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஓகே நல்லா இருக்கா. நைட்டு டின்னர் அவ்வளோதான். இல்லை இதில் வந்து உனக்கு ஃபீட்பேக் என்னன்னா சூப்பராக இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நோ ஸ்வீட்டு பட் மிதமாக இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். ரெசிபி ஒன்று பார்த்துட்டோம் இல்லைங்களா, அது போக வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் இருக்குது என்கிட்ட உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் வீக் எங்களோட 15th anniversary, கிட்ஸ் அண்ட் என்னோட தம்பியும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க மிட்நைட்டில். ஸோ பாலா கூட எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தாரு. அதில் ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறோம், உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து வெயிட்டிங். கமான் லெட்ஸ் கோ. எதுவும் போட்டு வேற விட்டுருக்கானு போல இருக்கே. From the starting of your journey, I will narrate for you guys. 2005, June 10th, the journey began for you guys. 2006, a new part of that journey began. You gave birth to a child. He's standing in front of you, right? Then, you lived your life. You had your ups and downs, but either way, we still went with life. Look how happy you guys are. See this? You guys had your moments. You guys were crazy. You guys were sad. You guys were mad. But even through those, you guys stayed together. Then 2009, you had this boy. He was born. And that is... Not sponsored by Grubhub. You just say that. You just say that.
taking photo, you take a video, okay? It looks cool. All right. What is Appa gonna pull out, Amma? Terliye. Oh my god. இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்டோட சீக்கிரமா வந்து சந்திப்போம். பாய்.